நகரின் பல முக்கிய இடங்களில் பூங்காக்களை தமிழக அரசு ஏற்படுத்தியுள்ளது. பூங்காக்கள் பராமரிப்பு, மேம்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளிலும் சென்னை மாநகராட்சி தீவிர கவனம் செலுத்தி வருகிறது. குறிப்பாக சென்னையில் உள்ள பிரதான பூங்காக்களில் மக்களின் வசதியை கருத்தில் கொண்டு மேம்படுத்தும் பணிகளும் பராமரிப்பு பணிகளும் சிறப்பாக செயல்பட்டு வருவதை காண முடியும். இந்த நிலையில்தான் சென்னையில் உள்ள பூங்காக்களை சிங்கப்பூர் பூங்காக்கள் போல மாற்ற தமிழக அரசு ஆலோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அண்மையில் அமைச்சர் ஆர் கே பன்னீர்செல்வம் சிங்கப்பூர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்போது சிங்கப்பூரில் உள்ள அதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். அதற்கு அடுத்தபடியாக சிங்கப்பூர் அதிகாரிகள் தமிழகம் வருகை தந்து முதலமைச்சரை சந்திப்பது குறித்தும் ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் சென்னையில் உள்ள பூங்காக்களை சிங்கப்பூர் மற்றும் மேலை நாடுகளுக்கு நிகராக தரம் உயர்த்தவும் தமிழக அரசு ஆலோசனை நடத்தியது. ஏற்கனவே சிங்காரச்சென்னை திட்டத்தின் கீழ் சென்னையில் முக்கிய சாலைகள் மாற்றம் செய்யப்பட்டு வருகின்றன. அதன் முதல் கட்டமாக சென்னையில் முக்கிய சாலைகள் பல்வேறு மாற்றங்களை பெற உள்ளன. சாலைகளை அகலப்படுத்துவது, சாலை ஓரம் புதிய அலங்கார அமைப்புகளை உருவாக்குவது போன்ற பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளது. சிங்கார சென்னை 2.0 திட்டத்திற்கு ₹500 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய கூட லண்டனை சேர்ந்த கீ கார்டன்ஸ் அமைப்புடன் சேர்ந்து தாவரவியல் பூங்கா அமைக்கப்படும். சென்னை அருகே ₹300 கோடி செலவில் தாவரவியல் பூங்கா அமைக்கப்படும். அதேபோல துறைமுக நகரங்கள் திட்டத்திற்கு 1825 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வரிசையில் தற்போது பூங்காக்களையும் மேம்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாக வெளியாகி இருக்கும் தகவல் மக்களுக்கு பெரும் எதிர்பார்ப்பை கொடுத்துள்ளது. திமுக உள்ளிட்ட கட்சிகள் வந்து தொடர்ந்து உங்களுக்கு இப்போ குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க. காசி சங்கமம் தமிழர் சார்ந்த நிலைப்படு இல்லையா? பார்லிமெண்ட் திறப்பு விழாவில் ஆதினங்களை அழைத்து செங்கோல் விழா நடத்தியது தமிழர்களின் பாரம்பரியம் இல்லையா? இப்போ குஜராத் வந்து சௌராஷ்டிரா இன மக்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் வாழக்கூடிய சௌராஷ்டிரா மக்களுக்கு வந்து குஜராத் சௌராஷ்டிரா சங்கம் வச்சுருக்காங்களே, தமிழ்நாட்டில் வந்து இன்றைக்கி வந்து கடந்த 9 ஆண்டுகாலமாக விட இப்போ கடந்த 4 ஆண்டுகளாக தான் தமிழகத்தில் தமிழர்களின் கலாச்சாரம், பண்பாடு, இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாமே சென்ட்ரல் பாஜக தேசிய அளவில் மிகப்பெரிய எழுச்சூராயிட்டிருக்கிறாங்க. சமீபத்தில் கூட இப்போ 2 நாள் முன்னாடி இங்கே பத்திரிகையில் பார்த்துருக்கலாம், ஃப்ரான்ஸில் வந்து திருவள்ளுவர் அவர்களுக்கு ஃப்ரான்ஸ் நாட்டில் திருவள்ளுவருக்கு சிலையை வச்சு இது பண்ணியிருக்கிறாங்க. இதுவிட ஒரு இந்தியாவில் எந்த பிரதமரும் இப்படி பண்ணலையே. இல்லை, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப சரியான விஷயம், நீங்கள் சரியான புள்ளிக்கு வந்திருக்கீங்க. அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய கலாச்சாரமோ அல்லது மதமோ அது எல்லாமே அடிப்படையில் பாஜகவினுடைய கொள்கை சார்ந்த விஷயம். நான் என்ன கேட்குறேன்னா, இங்கே தமிழ்நாட்டில் வந்து இங்கே வந்து முல்லைப் பெரியார் பிரச்சனை இருக்குது சார், இங்கே வந்து நீட் பிரச்சனை இருக்குது சார், இங்கே வந்து காவேரியில் வந்து தண்ணி தரமாட்டேங்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க சார், புதுசாக ஒரு தடுப்பணையை கட்டுறேன்னு சொல்கிறாங்க சார், இங்கே வந்து பெட்ரோல் விலை உயர்வுக்கு வந்து போராட்டம் பண்ணுறாங்க சார், கேஸ் விலை உயர்வுக்கு போராட்டம் பண்ணுறாங்க சார், அதில் பிஜேபியினோட நிலைப்பாடு என்ன சார்? சார், அணைகள் பிரச்சனை நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னது விஷயம் எல்லாமே நான் ஏற்றுக்கிறேன். அதாவது கலாச்சாரம், மதம், மொழி, அந்த அடிப்படையில் திருவள்ளுவரை பற்றி பேசுகிறாரு, மொழியை சார்ந்து எங்கே பார்த்தாலும் போய் பேசுகிறாரு அப்படிங்கிறலாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நானும் வீடியோவை பார்த்தேன். நான் என்ன கேட்குறேன்னா, இங்கே இருக்கக்கூடிய கோர் பிரச்சனை இருக்குல்ல, அன்றாட மக்கள் இங்கே கஷ்டப்படுறான்ல, 10 ரூபாய்க்கோ 100 ரூபாய்க்கோ 500 ரூபாய்க்கோ, அது பற்றியான பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? என்ன பிரச்சனைக்காக போராட்டம் பண்ணி? ஒரு விஷயங்கள் சார், நீங்கள் அணைகளை ஃபுல்லாக சொன்னீங்க. இந்த அணைகள் பிரச்சனைலாம் இன்றைக்கில நேற்றில 100 ஆண்டுகாலமாக இந்த பிரச்சனை இருந்துட்டா இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து என்ன, அதை பற்றி அண்ணாமலை பேசணும், அண்ணாமலை நிலைப்பாடு என்ன? பேசுவார் சார், பேசிட்டா இருக்கிறாரு. இப்போ பாஜக மத்திய கர்நாடகத்தில் ஆட்சியில் இருந்தது, அது வரைக்கும் காவேரி பிரச்சனை வந்ததா, மேகதாது பிரச்சனை வந்ததா? இன்றைக்கி காங்கிரஸ் கர்நாடகத்தில் ஆட்சி அமைக்குது. காங்கிரஸ் கட்சியுடைய நெருங்கிய நட்பு வட்டாரமான இருக்கக்கூடிய திமுக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்குது. அவங்க துணை முதலமைச்சர் சொல்கிறார், டி கே சிவகுமார் கர்நாடகத்தில் மேகதாது அணை கட்டுவேன்னு சொல்கிறாங்க. திமுக எதிர்க்க வேண்டியதானே, ஏன் எதிர்க்க மாட்டேங்கிறாங்க? அந்த நீர்வளத்துறை அமைச்சர் டெல்லியில் சம்மந்தப்பட்ட மத்திய அமைச்சரை பார்த்து மனு கொடுக்குறாரு, அவ்வளோதான். வேறு என்ன போராட்டங்கள், போராட்டங்கள் என்ன? இப்போ நீங்கள் 14ஆம் தேதி 18 பயனாளர் உங்கள் எதிர்க்கட்சியினுடைய கூட்டங்கள் நடக்க போகுது, அங்கே நீங்கள் எடுத்து வைக்க போகிறீங்களா? இல்லை. அப்போ இது வந்து நீங்கள் அதாவது செய்கிறவங்களெல்லாம் விட்டுக்கிட்டு செய்யாத ஒரு மனிதனை சம்பந்தமான ஒரு மனிதனை தொடர்பு படுத்தி பேசணும் என்னென்னா, இது அரசியல் ரீதியாக ஒரு கொச்சைப்படுத்த வேண்டும் அல்லது அவமானப்படுத்த வேண்டும் உள்ள நிலைப்பாடு தான் இருக்குதே தவிர்த்து, பாஜக ஒருபோதும் தமிழர் நலனை விட்டு கொடுத்தது இல்லை. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக இன்று வரையிலும் அவர் என்ன சொன்னார், தமிழன் எதிர்காலத்தில் பிரதமர் வரணும்னு சொல்லுவாரா இல்லையா? சொல்லுங்கள். நீங்கள் இப்போ திமுகவில் பார்த்தீங்கன்னா கலைஞர் முதலமைச்சர், இப்போ அடுத்து ஸ்டாலின் முதலமைச்சர், ஸ்டாலினுடைய மகனான உதயநிதி இப்போ அமைச்சராக இருக்கார், இளைஞர் மட்டும் மேம்பாட்டுத்துறை இளைஞர் அமைச்சராக இருக்கார். அடுத்து கண்டிப்பாக இன்னும் இந்த வருஷத்துக்குள்ளே துணை முதலமைச்சராக போகிறாங்க. அப்போ இது பாரம்பரியமாக ஒரு குடும்பம் தான் ஆட்சி அமைக்கணுமா? அதை தான் பிரதமர் சொல்கிறார், ஒரு குடும்ப ஆட்சி நடக்குது இந்தியாவில் ஒழிக்கணும். குடும்ப ஆட்சி என்று ஒன்று இருந்தாலே ஊழலும் இலவசமும் பெருகி போகும். இந்த நாட்டு நாசமாக போகிறது காரணமே ஊழலும்
அந்த இது ஊழலும் இந்த நிதி இலவச திட்டங்களும் தான் காரணமே. இதுக்கெல்லாம் ஒழிக்க வேண்டுமானால் 2024 பாஜக ஆட்சியில் வந்தால்தான் தீர்மானங்களை நிறைவேற்றி இலவசத்தை ஒழிக்க முடியும் தருது. இலவசம் என்பது நான் 800,000 கோடி கடன் வாங்கியிருக்கேன், தமிழ்நாட்டுடைய கடன் 800,000 கோடி, யார் தீப்பா சொல்லுங்கள்? எல்லா வரியும் இங்கே வாங்குறீங்க, எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க, எல்லாமே செல்படுறீங்க. இங்கே வந்து ஊழலுக்கு, அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஊழலுக்கு காட்டக்கூடிய முக்கியத்துவம் ஒரு அறிவாளிகளுக்கோ அல்லது மக்களுடைய வளர்ச்சிக்கோ இவர்கள் காட்டுவதில்லை.